மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றிய ஒரு உண்மை அறிவிப்பினை இன்றைக்கு உங்கள் நடுவில் வெளியிடுவதில் நான் மட்டுமே மகிழ்ச்சி அடைகிறேன். சர்வதேச சூழலும் இலங்கையில் ராஜபக்சே ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு வெடித்து கிளம்பியிருக்கிற சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளிப்படுவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை உலகம் முழுவதற்கும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஐயங்களுக்கும் யூகங்களுக்கும் இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம். தமிழீழ மக்களின் விடியலுக்கான திட்டத்தை விரைவில் அவர் அறிவிக்க இருக்கிறார். தமிழீழ மக்களும் உலகத் தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று அவருக்கு முழுமையான ஆதரவை நல்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். விடுதலை புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த நாடுகள் தங்கள் மண்ணில் கால் ஊன்ற அவர்கள் அனுமதிக்கவில்லை, எதிர்த்து போராடியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதனுடனும் எந்த காலகட்டத்திலும் அவர்கள் எத்தகைய உதவியும் பெற்றதில்லை. அவர்களுக்கு மிக மிக தேவைப்பட்ட காலத்தில் கூட இந்தியாவுக்கு எதிரான நாடுகளுக்கிடம் அவர்கள் உதவி பெறவில்லை. தற்போது இலங்கையில் ஆழமாக காலூன்றி இந்திய எதிர்ப்புக்கு ஒரு தளமாக அதை ஆக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதையும் இந்து மாக்கடல் ஆதிக்கம் சீனாவின் பிடியில் சிக்கும் நிலை இருப்பதையும் எண்ணி பார்த்து அதனை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய அரசை வேண்டிக் கொள்கிறோம். இந்த முக்கியமான காலகட்டத்தில் தமிழக அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தமிழீழ மக்களும் ஒன்றுபட்டு நின்று தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும்படி அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம்.